ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம இன்னைக்கு ஒரு காமனான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அதிகமாக டீ குடிக்கிறதால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைய காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து தண்ணி குடிக்கிறாங்களோ இல்லையோ டீ குடிக்கிறத வந்து நிறைய பேர் பழக்கமாகவும் பொழுதுபோக்காகவும் வச்சிருக்காங்க இன்னும் சில பேரை பார்த்தோம்னா டீ குடிக்கலன்னா அவங்களுடைய அன்றாட வேலைகளை கூட அவங்களால ஒழுங்கா செய்ய முடியுறதில்ல அந்த அளவுக்கு டீக்கு வந்து நிறைய பேர் அடிமையாக இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அளவுக்கு அதிகமான டீ பழக்கம் ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலும் சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சியின் மூலமாக தெரிய வந்திருக்கு சரி அது என்ன ஆபத்து அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாகவே டீ வந்து நம்மளோட போனுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது ஆனால் அதே டீ அளவுக்கு அதிகமாகும் போது நம்மளோட போனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வந்து குறைச்சு நிறைய பேரோட மூட்டு வலிக்கு மெயின் ரீசனாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டீல இருக்கக்கூடிய டோனிக் அமிலம் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய இரும்பு சத்தை வந்து அறவே குறைச்சிருது இதனால நிறைய பேர் அனிமியாலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க விட முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ரொம்ப சூடான டீயை குடிக்கிறதால குழாயில் புற்றுநோய் வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்கிறதா அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி வந்து சொல்லியிருக்காங்க மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீயை வந்து சிக்ஸ்டி டிகிரிஸ் மேலே வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னும் டெய்லி வந்து டூ டைம்ஸ் மட்டும்தான் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேப்பர் கப் மோஸ்ட்லி நம்ம வந்து வெளியே இருக்கும் போதோ இல்ல ஆபீஸ்ல இருக்கும் போதோ பேப்பர் கப்ல டீ குடிக்கிறது தான் வழக்கம் ஆனா இது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சி முடிவும் வந்திருக்கு அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா பேப்பர் கப் செய்யும் போது மிகப்பெரிய அளவுல பாலிஎத்திலின் அப்படிங்கிற பவுடரை வந்து யூஸ் பண்றாங்க இப்போ இதுல சூடான டீயை ஊற்றும் போது அந்த பாலியத்திலின் பவுடர் வந்து கரைந்து அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் வந்து டீயுடன் சேர்ந்து நம்மளோட வயத்துக்குள்ள போயிடும் இதனால வயிறு சம்பந்தமான பெரிய பெரிய நோய்கள் எல்லாம் வர்றதாவும் ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க இப்போ கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோம்னா டீல வந்து பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் தீங்கு தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாகவே இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க சோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்கிற பழமொழிக்கு ஏற்ப அளவோடு எடுத்துக்கொள்ளும்போது கொள்ளும் போது எந்த விதமான பக்க விளைவும் இல்லாம நம்ம ருசித்து மகிழலாம் தேங்க்யூ